ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு இந்த வீடியோவில் மெடிக்கல் ஹிஸ்ட்ரியிலேயே எல்லாரையும் ஆச்சரியப்படுத்தின ஒரு சங்கடத்தை பற்றி பார்க்கலாம். அப்போது அந்த சங்கடத்துக்கு யார் காரணம் அப்படின்னு கேட்குறீங்களா? லீனா மெடினா. எதுக்குன்னா, லீனா மெடினா உயிரை கொடுத்துருக்கா. இதில் ஆச்சரியப்பட என்ன இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அவங்களுக்கு ஜென்மம் கொடுக்குறப்போ லீனாவோட வயசு என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சா நீங்கள் ஷாக் ஆகிடுவீங்க. அப்போ லீனா மெடினாக்கு வெறும் 5 வயசு 7 மாச குழந்தை. அவ்வளவு சின்ன வயசுலயே ஒரு சின்ன குழந்தைய பெற்று அம்மாவா உலக சரித்திரத்திலேயே இடத்தை பிடிச்சா லீனா. அவ்வளவு சின்ன வயசுலயே லீனா எப்படி கர்ப்பமானா? அதுக்கான காரணம் என்ன? இப்போ லீனா மெடினா எங்க இருக்கா? அவளுக்கு பிறந்த குழந்தைக்கு என்ன ஆச்சு? இந்த மாதிரி உண்மை சம்பவத்தை இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்கலாம். இந்த வீடியோ இன்ட்ரெஸ்டிங்கா இன்ஃபர்மேட்டிவா இருக்குது. சோ இந்த சின்ன வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. ஃப்ரெண்ட்ஸ், சரியா 1933 பெருல இருக்கிற டிக்ரப்பா அப்படிங்கிற டிஸ்ட்ரிக்ட்ல லீனா பிறந்தா. அவளோட குடும்பமும் ரொம்ப சின்ன குடும்பம். அவளோட அம்மா, அப்பா, லீனா இவங்க 3 பேர் மட்டும்தான் குடும்பம். யார் கூடயுமே சம்பந்தம் இல்லாம ஹாப்பியா சந்தோஷமா இருந்தாங்க. சந்தோஷமா இருந்த லீனா வாழ்க்கையில ஒரு நாள் ஒரு சங்கடமும் நடந்தது. எப்பயும் போல லீனா அந்த நாளும் ஸ்கூலுக்கு போனா. ஆனா அன்னைக்கு மதியமே ஸ்கூல்ல இருந்து லீனா வந்துட்டா. எதுக்கு ஸ்கூல்ல இருந்து வந்த அப்படின்னு அவளோட அம்மா அப்பா கேட்டாங்க. எனக்கு வயித்துல ரொம்ப வலியா இருக்குதுன்னு அவளோட அம்மா அப்பா கிட்ட சொன்னா. சின்ன குழந்தை தானே, ஃபுட் அதனால சரியா ஜீரணம் ஆகாம ஃபுட் பாய்சன் ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லி லைட்டான ஃபுட்டையே எடுத்துக்கிட்டாங்களாம். ஒவ்வொரு நாளும் லீனாவோட வயிறு பெருசாகிக்கிட்டே இருக்க அவங்க அப்பா அம்மாக்கும் சந்தேகம் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு செக்அப்க்கு கூட்டிட்டு போனாங்க. எதுக்குன்னா, அவங்க அம்மா அப்பா வயித்துக்குள்ள கேன்சர் இருக்குமோ அப்படின்னு நினைச்சு கூட்டிட்டு போனாங்களாம். அடுத்ததா பெருல இருக்கிற டிஸ்கோங்கிற ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போனப்போ அவங்க லீனாவை ஃபுல்லா செக் பண்ணிட்டு இந்த பொண்ணு 7 மாசமா கர்ப்பமா இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. லீனாக்கு என்ன ஆச்சு? அவ எப்படி கர்ப்பமானா? இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி பிரிகாஷியஸ் பியூபர்ட்டி பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும். எதுக்குன்னா, பிரிகாஷியஸ் பியூபர்ட்டி அப்படிங்கிறது ஒரு வகை நோய். அதாவது சின்ன வயசுலயே பெரியவங்களா ஆகிறத பிரிகாஷியஸ் பியூபர்ட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. நார்மலா இந்த ஹார்மோன் 9 வயசுக்கு மேல இருக்கிறவங்களுக்கு தான் உற்பத்தி ஆகும். ஆனா இந்த பிரிகாஷியஸ் பியூபர்ட்டி இருக்கிறவங்க சின்ன வயசுலயே பெரிய மனசு ஆயிடுறாங்க. அடுத்ததா லீனா விஷயத்துல என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தோம்னா, லீனாவை செக்அப் பண்ண டாக்டர் ஜெரார்டோ லொஜாரா, அவங்க பெருலையே ஃபேமஸான டாக்டர். அவங்க எவ்வளவோ கவனமா லீனா கேஸ பரிசீலனை பண்ணாங்க. அது மட்டும் கிடையாது, அப்ப இருக்கிற டெக்னாலஜியில லீனா பிரெக்னன்சியா இருக்காளா அப்படிங்கறத கன்ஃபார்ம் பண்றதுக்கு எவ்வளவோ அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட்டும் பார்த்தாங்க. அங்க இருக்கிற டாக்டரும் லீனா கன்ஃபார்மா பிரெக்னண்டா தான் இருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. அதோட லீனா பிரிகாசியஸ் பியூபர்ட்டிங்கிற வியாதியால பாதிக்கப்பட்டிருக்கதாகவும் சொன்னாங்க. நம்ம முன்னாடியே பார்த்தோம் இல்லையா, பிரிகாசியஸ் பியூபர்ட்டி வயசுக்கே சம்பந்தம் இல்லாம செக்ஸ் ஹார்மோனை ஆக்டிவேட் பண்ணுது அப்படின்னு. லீனா பிரிகாசியஸ் பியூபர்ட்டி இருக்கிறதால 3 வயசுலயே பெரிய மனசு ஆனா. இது நம்ப வேண்டிய நிஜம்தான். லீனாக்கு 4 வயசு இருக்கிறப்போ அவளோட செக்ஸ் பார்ட்டும் செஸ்ட் பார்ட்டும் நல்லா டெவலப்பும் ஆனது. 5 வயசுலயே லீனாக்கு அவளோட போன்ஸ் பெரியவங்க மாதிரி நல்லா ஸ்ட்ராங்கா மாறுச்சு. அங்க இருந்த டாக்டர் ஜெரார்டா லொஜாடா லீனா பிரெக்னன்சி ஆகி சரியா இப்போ 7 மாசம் ஆகுது. இந்த நேரத்துல பிரெக்னன்சிய கலைக்கிறது அப்படிங்கிறது லீனாவோட உயிருக்கே ஆபத்து அப்படின்னு சொன்னாரு. அதனால லீனாக்கு இன்னும் 2 மாசம் ஆனதுக்கு அப்புறமா, அதாவது முழு கர்ப்பம் வளர்ச்சி அடைஞ்சதுக்கு அப்புறமா 1939 மே 14 அழகான ஆண் குழந்தைக்கு உயிரை கொடுத்தா. ஆனா அப்போ லீனா ரொம்ப சின்ன குழந்தை அப்படிங்கறதால டாக்டர் சிசேரியன் பண்ணி குழந்தைய வெளியில எடுத்தாங்க. லீனாக்கு பிறந்த பையனோட பேர் கெரார்டோ. அந்த குழந்தை ஆரோக்கியமா இருந்ததோட அவன் பிறக்கிறப்போ 2 கிலோ 600 கிராம் எடை இருந்தான். லீனாக்கும் பாப்பாக்கும் அதிக வயசு வித்தியாசம் இல்லாததால 2 பேரும் சேர்ந்து விளையாடுவாங்களா.
அந்த வயசுல லீனா ரொம்ப சின்ன குழந்தை அப்படிங்கறதால அவளுக்கு என்ன நடக்குதுன்னே தெரியல. கெராடாவும் அவ வளர்றப்போ அக்கான்னு தான் நினைச்சானா. கெராடோ 14 வயசு வந்ததுக்கு அப்புறமா தான் தெரியுமா இவங்க தன்னோட அக்கா கிடையாது தன்னோட அம்மா அப்படின்னு. ஆனா லீனா வாழ்க்கையில நடந்த இந்த அதிசயம் டாக்டர் கண்கள்லயே கண்ணீர் வர வச்சது. 5 வயசுக்குள்ள பெண் குழந்தைங்களுக்கு அதற்கு தேவையான எந்த உறுப்பும் சரியா வளர்ச்சி அடைஞ்சிருக்காது அப்படின்னு அவங்களுக்குள்ள வாக்குவாதம் நடந்துகிட்டு இருந்ததாம். ஆனா இந்த வாக்குவாதத்துக்குள்ள லீனாவோ அவங்க குடும்பத்தாரோ யாருமே வரல. ஆனா லீனாவை கர்ப்பமா பண்ண அந்த பையன் யாரு அப்படிங்கறது ஒரு சஸ்பென்ஸாவே இருந்துச்சு. போலீஸ் சந்தேகத்தோட அவளோட அப்பாவை கூட அரெஸ்ட் பண்ணாங்க. ஆனா சாட்சியங்கள் இல்லாததால அவரை விடுதலை பண்ணாங்க. அவளோட கர்ப்பத்துக்கு அப்பா தான் காரணமா இல்ல வேற ஏதாவது காரணமான்னு சந்தேகமா தான் இருக்குது. ஆனா இப்ப வரைக்கும் இந்த விஷயம் ஒரு மிஸ்டரியா தான் இருக்குது. அடுத்ததா லீனா 1970 ரவுல் ஜெராடோ அப்படிங்கிற பையனை கல்யாணம் பண்ணி 1972 இன்னொரு குழந்தையையும் பெற்றெடுத்தா. ஆனா ஃப்ரெண்ட்ஸ், லீனாவோட பையன் ஜெராடோ 40 வயசுல அதாவது 1979 அவருக்கு எலும்பு சம்பந்தமான வியாதிகள் வந்து இறந்து போயிட்டாரு. ஆனா லீனா விஷயத்துக்கு வந்தோம்னா இப்ப வரைக்கும் லீனா உயிரோட தான் இருக்காங்க. இப்போ லீனாவோட வயசு 88. இப்போ அவங்கள இன்டர்வியூ எடுக்கிறதுக்கு ஒரு பத்திரிகை அனுமதி கேட்டிருந்தாங்களாம். ஆனா லீனா அந்த இன்டர்வியூக்கு அங்கீகரிக்கவே இல்லை. இந்த விஷயம் அந்த நேரத்துல உலகம் முழுவதுமா தெரிஞ்சு எத்தனையோ பத்திரிகைகளும் மீடியாக்களும் கண்டபடி எழுதுனாங்களாம். 5 வயசுல கர்ப்பம் எப்படி ஆனா அப்படிங்கிற விஷயம் இப்ப வரைக்கும் மிஸ்டரியா தான் இருக்குது. பாத்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப சின்ன வயசுல அதுவும் 5 வயசுலயே ஒரு அழகான ஆண் குழந்தைக்கு எப்படி லீனா உயிரை கொடுத்தா அப்படின்னு லீனாவை பத்தி உங்க அபிப்பிராயத்தை எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான வீடியோவோட நான் உங்களை மீட் பண்றேன். Until then, take care, bye-bye.